உங்க அரசியல் ஆதாயத்துக்காக இங்கு வந்தீங்களா என மணிப்பூர் சென்ற திமுக எம்பி கனிமொழியை கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அம்மாநில இளம்பெண் கேள்விகளால் துளைத்தெடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை 21 பேர் கொண்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் குழுவினர் நேரில் சந்தித்து விட்டு திரும்பினர். இக்குழுவில் திமுக எம்பி கனிமொழியும் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண் எதிர்க்கட்சிகள் குழுவில் இடம்பெற்றிருந்த கனிமொழியிடம் கேள்விகளால் வெளுத்து வாங்கினார். இந்த வீடியோ காட்சியை செய்தி சேனல் ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த கனிமொழியின் முன் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பெண் இங்கு எதுக்கு வந்தீங்க, அந்த இரு பெண்கள் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்ட வீடியோ வைரலாக பரவியவுடன் தானே வந்தீர்கள், இதுவரைக்கும் மணிப்பூரில் பிரச்சனையே இல்லையா, அப்போதெல்லாம் எங்கு போனீர்கள், உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இங்கு வந்தீர்களா, மேற்கு வங்கத்தில் நடந்த கலவர சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாதா, ஏன் அங்கு செல்லவில்லை, இவ்வாறு அந்த பெண் திமுக எம்பி கனிமொழி முன் ஆவேசத்துடன் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாகி இருக்கிறது. இங்கே குடிப்பழக்கம் மதுவுக்கு அடிமையாகும் நிலை அதிகரித்து கொண்டே போகிறது. அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு துளியும் அக்கறை இல்லை, கவலை இல்லை என எதிர்கட்சியாக இருக்கும் சமயம் ஆவேசமாக பொங்கிய கனிமொழி தமது கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அது பற்றி எதுவும் வாய் திறப்பது இல்லை. திமுக ஆட்சியில் இளம் விதவைகள் கம்மியாகிவிட்டார்களா என்ற கேள்விக்கு கனிமொழியும் ஜோதிமணியும் பதிலளிக்காமல் தெரித்து ஓட்டம் எடுத்த வீடியோவை நெட்டிசன்கள் பலரும் வைரலாக்கியது நினைவிருக்கலாம். சொந்த மாநிலத்தில் உள்ள வேங்கவையில் உட்பட எந்த பிரச்சனைக்கும் தீர்வு எட்டாமல் இருக்கும் தனது கட்சி ஆட்சியின் அவலம் குறித்து துளியும் கவலைப்படாத கனிமொழி சுதந்திரம் வாங்கிய காலம் முதல் இருந்து வரும் மணிப்பூர் பிரச்சனையில் தற்போது அரசியல் ஆதாயத்திற்காக தனது இருப்பை காட்ட முயற்சி செய்கிறார் என்று கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. விளிம்பு நிலை மக்களுக்காக என்றும் குரல் தருவோம் என கூறும் திருமாவளவனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேங்கவையில் தீர்வை எட்டிய சிறுத்தை தற்போது மணிப்பூர் விவகாரத்தில் சீறுகிறது என்று தாறுமாறாக விமர்சனம் செய்து வருகின்றனர் நெட்டிசன்கள். படித்தவரா நீங்கள், நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920177 9735251.